வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான துணை கலந்தாய்வு வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிநீர் தேவை அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்கு உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு தீர்வுகாண ஆய்வு ஒன்றை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வருகை, நோயாளிகளுக்கான சிகிச்சை ஆகியவற்றை கண்காணிக்க பறக்கும் படைகளை அமைக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 60,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் ஓசூரில் பிரம்மாண்ட ஐபோன் ஆலை அமைய இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதை தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 20ஆம் தேதி திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக இன்று முதல் ஜனவரி 20ஆம் தேதி வரை சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கடலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை பாதிப்பு காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பை சரி செய்வதற்காக 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையம் இணைந்து வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை ஏற்பாடு செய்துள்ளது. இன்று முதல் சண்முகா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. ரயில் பயணத்தின் போது பயணிகளின் விருப்பத்திற்கேற்ப உணவு வழங்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் திருநடை மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி பெரிய ஏரி மேற்கு கோடியில் உள்ள காலபைரவர் கோயிலில் 812ஆம் ஆண்டு பைரவர் ஜெயந்தி விழா இன்று நடைபெறுகிறது. விமானத்தில் பயணிகள் இனிமேல் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் இன்று காலை 10 மணிக்கு +2 படித்த பெண்களுக்கு தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட மக்களுக்கு 3,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். G20 மாநாட்டின் தலைமை பொறுப்பு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்பன் பக்தர்களுக்கு உதவ சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மூட்டு அறுவை சிகிச்சை செய்து கால் அகற்றப்பட்ட பிரியா அவர்களின் குடும்பத்திற்காக புதிதாக வீடு வழங்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு இந்தியர்களுக்கு 3,000 இங்கிலாந்து விசாக்களை வழங்க ரிஷி சுனக் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். திருக்கோயில் உளவார பணிகள் தொடர்பாக காணொலி காட்சி மூலம் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி திருக்கோவிலுக்கு சொந்தமான பள்ளி கல்லூரிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். காட்பாடியில் வருகின்ற 29ஆம் தேதி வரை அக்னிபாத் ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பை நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மகா தீப தரிசனத்தை காண அண்ணாமலை மலை மீது ஏறும் 2,500 பக்தர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அனுமதி சீட்டு வழங்க திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 39,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.